காலைதோறும் புதியவை. அத்திமரம் துளிர்க்கும் நேரம் ஜூலை 1. அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். மத்தேயு 24:32. வருடம் முழுவதிலும் பல காலங்கள் மாறி மாறி வந்தாலும் எல்லா காலங்களிலும் இனிமையானதும் மகிழ்ச்சியானதுமான காலம் ஒன்று உண்டென்றால் அது வசந்த காலம்தான். வசந்த காலத்தை எல்லோரும் விரும்பி ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள். வசந்த காலத்திற்கு முன்னான காலம் கொடிய குளிர்காலமாகும். அந்த நாளில் எங்கும் பார்த்தாலும் பனி படர்ந்திருக்கும். மரங்கள் எல்லாம் தங்கள் இலைகளை உதிர்த்து வெறுமையாக காட்சியளிக்கும். பறவைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு வெப்பமான தேசங்களுக்கு சென்றுவிடும். அழகான பட்டணங்கள் எல்லாம் வெண்பனியினால் நிரப்பப்பட்டு வெறிச்சோடி கிடக்கும். ஆனால் பனிக்காலம் கடந்து சென்று விடும்போது வசந்த காலம் ஆரம்பிக்கும். மரங்கள் இளம் துளிர் விட்டு துளிர்க்க ஆரம்பிக்கும். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக செடிகளில் அழகான மலர்கள் பூத்து குலுங்கும். எங்கிருந்தோ பறவைகள் எல்லாம் வந்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஜனங்கள் வசந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வந்து ஆடி பாடி களித்து மகிழுவார்கள். கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை அழைக்கிற சத்தத்தை வசந்த காலத்தில் தான் கேட்க முடியும். வசந்த காலத்தை ஒட்டித்தான் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கும் என்பதற்கு நம் ஆண்டவரும் ஒரு அருமையான உவமையை சொன்னார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். மத்தேயு 24:32. அத்திமரம் யூதருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை காண்பிக்கிறது. யோவான் ஸ்நானகன் நியாய தீர்ப்பின் கோடாரியானது அந்த மரத்தின் வேர் அருகே வைத்திருக்கிறதை குறித்து எச்சரித்தார். மத்தேயு 3:10. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அசட்டை பண்ணினதினாலே கிபி 70 கோடாரியானது அத்திமரமாகிய யூதரின் மேல் விழுந்தது. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அத்திமரம் மீண்டும் துளிர்க்குமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய தேசத்தில் வந்து கூடுவார்களா என்று வேத பண்டிதர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 19 கடந்து சென்றன. கடைசியாக அத்திமரம் துளிர்கிற நேரம் வந்தது. 1948 மே 14 இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரம் பெற்றார்கள். வசந்த காலம் ஆரம்பமாயிற்று. நாமும் ஆயத்தப்படுவோம். ஆமீன்.